நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு வந்தன் செட்டப்பா, கொண்டாட்டிக்கு தெரிஞ்சுட்டா சித்தப்பா, கூட்டப்பா கிழிஞ்சு போகும் ஐயா சித்தப்பா. எப்பா எப்பா ஞானம் உங்க என்னட காணோம், கண்ணம்மா டபாய்க்கிறாடா, ரூபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய்க்கிறாடா, டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா. பையனே எங்களோட ஸ்கோர் ஆ மூச்சு வாங்குது, வாங்குங்க வாங்க. அதான் சொல்றேன், நேத்துக்கு இந்த வேலை உனக்கு வயசான காலத்துல என்ன மாமா, அப்படியே என் மனசை நீ புரிஞ்ச ஒரே ஆள் நீ தான் மாமா. என்ன ரெண்டு பேருக்கும் ஒரே ஏஜ். சிறப்பு ஆரம்பிச்சவாமா? ஆரம்பிச்சிருக்கேன். வேணா போற ஆகம் அண்ணா, வேணா கொஞ்சம் பட்டன் எல்லாம் கழட்டி லூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல போதும், தனி குடும்பா தனி குடும்பா. தாகம் தாகம் தணிக்க தேவை மோரு. ஒரு திருவிழான்னா ஓடுறது தேரு, தரமான நிகழ்ச்சினா அது கலக்க போகுது யாரு. எப்பயுமே இளைஞர்களை சப்போர்ட் பண்ணி பேசி நான் பழக்கப்பட்டுவேன். தமிழ்நாட்டுக்கு தேவை நல்ல நிலைமை, இனிமே தேவை நம்ம இளைஞர்கள் தலைமை. ஆனால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா, மகிழ்ச்சியா இருக்கணும்னா, ரசனையா இருக்கணும் எப்பவுமே, அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஜனவரி 1st, 2017 வீட்டை விட்டு கிளம்பலான்னு குளிச்சு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு கிளம்புறேன். அப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு, என்னுடைய ஸ்டூடெண்ட் கணபதினு பேர். நல்ல நல்ல மெசேஜ்லாம் அனுப்புவான். எடுத்து படிக்கிறேன். அதில் போட்டிருக்காங்க, அரிசியை கிரைண்டில் போட்டால் மாவு, அதே உன் வாயில் போட்டால் சாவுன்னு அனுப்பிட்டேன். வாழ்க்கை விலகுமா, போத்திட்டு படுத்துட்டேன். சில ஏரியாவில் எங்கே எதை எழுதுறதுன்னு தெரியாது. அன்னைக்கெல்லாம் ஒரு சுடுகாட்டுக்கு போயிருக்கேன், எங்கள் பெரியப்பா செத்துட்டார். போய் எல்லாம் அடக்கமெல்லாம் பண்ணிட்டு திரும்பி வர அங்கே ஒருத்தன் எழுதிருக்கான், நன்றி மீண்டும் வருக. ஏதோ எங்கே எழுதுல தெரியாமல் எழுதியிருக்காங்க பாருங்க. அன்னைக்கே ஒரு ஒரு சார் வீட்டுக்கு போயிருக்கேன், ஒருத்தர் அழுகிறார் பயங்கரமா, அப்பா போயிட்டீங்களே பெரியப்பாலாம் வந்திருக்காரு, அப்பா போயிட்டீங்களே பெரியப்பாலாம் வந்திருக்காரு. இவன் எதுக்கு அழுகுறான்? அவன் அப்பா சத்தத்துக்கு அழுகுறானா, பெரியப்பன் சாவுலான்னு அழுகுறானா? சத்தியமாக புரியலைங்க. என் பொண்டாட்டினா சட்டசபை மாதிரி சார், கலவரமாகவே இருப்பா. என் சட்டையை கிழிக்காமல் விட்டதே இல்லாம அப்படி ஒரு மனைவி எனக்கு. எப்பயுமே பாருங்கள், ரொம்ப ரசனையான வாழ்க்கை தான். எனக்கு எதாவது சண்டை வரணும்ல. 28 வரைக்கும் எனக்கு பொண்ணு தரல சார், வளர்ச்சின 28 தரல, அப்புறமும் தரல, அது வர வச்சா. ஆனால் எங்கள் மாமாட்ட போய் கேட்டேன், என்ன மாமா பண்ணுறது பொண்ணு கொடுக்க மாட்டீங்களான்னு. ஒரு ஜோசியரை போய் பார்த்துட்டு வாடான். சரின்னு ஜோசியரை போய் பார்த்தேன். அவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாத தம்பி, சனீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு 6 வாரம் நெய் விளக்கு போடுனார். போட்டோம் சார், எங்கள் மாமா எனக்கு பொண்ணு கொடுத்துட்டார். 3 மாசம் தான், குழந்தை இல்லை. மறுபடியும் அதே சாமியார்ட்ட போய் கேட்டேன், நல்ல சமையல் அவர், ஒன்றும் கவலைப்படாத தம்பி, முதல்ல சனீஸ்வரனுக்கு போட்டில இப்போ ஆஞ்சநேயருக்கு போடுனார். அதே மாதிரி போட்டேன், அப்படியே பழிச்சது சார் என் வாழ்க்கையில். சனீஸ்வரனே பொண்டாட்டியை வந்துட்டான், ஆஞ்சநேயரை பிள்ளையா பிறந்தது. வாழ் மட்டும்தான் இல்லை, எது பண்ணாலும் என் பொண்டாட்டி ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. என்ன செஞ்சாலும் சரி, அன்னைக்கெல்லாம் ஒரு எதுவுமே செய்யாமல் அப்படி உமா உட்காந்துருக்கேன். வந்தா என்ன பண்ணிட்டுருக்கேன் நீ? சும்மா தான் உட்காந்துருக்கேன். அதுக்கு ஏன் சும்மையாக உட்காந்துருக்கேன்? நான் நியூஸ் தாங்க பார்ப்பேன். அப்படி அந்த நியூஸ் வந்து வந்துட்டு போகும் பாருங்கள், அப்போ அவ்வளோ படாத பாடமாக இருக்கும். உண்மையாக வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நல்லா. அதை ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, எதுக்கு தெரியுமா மகிழ்ச்சியாக இருக்கணும் வாழ்க்கையில்? இந்த பசங்க லவ் பண்ணுறாங்க பாருங்கள், அவன் கூட தப்பு இல்லை சார். லவ்வருக்கு ஒருத்தன், லவ் பண்ணுறவனுக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டாக இருக்கான் பாருங்க, அவன் படுற தொந்தரவு மாதிரி உலகத்திலே கிடையாது. அந்த லவ்வெல்லாம் அவன்கிட்ட சொல்லி ஏற்று ஏற்றுல ஏற்றுவான் அவன். பயங்கர படாத, அந்த 10 நாள் துவைக்காத சாட்சை மோந்து பார்க்கறதும் பழைய காதலியை நினைச்சு பார்க்கறதும் ரெண்டும் ஒன்று சார். அவ்வளோ அவ்வளோ கப்படிக்கும் வாழ்க்கையில். அது கூட பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டிருக்கேன், ஏங்க வைரமுக்கத்தை எனக்கு வாங்கிட்டு வர தரமாட்டேன், வாங்கி தரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் எப்படி வாங்கிட்டு வந்துருங்க? ஜோசிக்காரர் சொன்னாரடி, ஆசைப்பட்ட மனைவிக்கு அந்த பொருள் வாங்கி கொடுக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் அவதான் பொண்டாட்டியே வருவான்னு சொன்னார். அதுக்கு வைரமுக்தி எவ்வளோ பரவாயில்ல. இப்போ வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் கஷ்டமாக இருக்கும். சில பேர் பாருங்களேன், அப்படி பேசிட்டு இருக்கும்போது பாருங்க, ஹலோ 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 செல்வர், அப்படி அப்படி ஆரம்பிப்பீங்களா? இந்த முருகன் கோயில்லாம் சில பேர் அன்னைக்கு ஒருத்தன் சாமி கும்பிட்றான் சார், சாமி கும்பிட்டுட்டு முருகா அந்த நீலகலர் சுடிதார் சமத்தியா இருக்க முருகா,
அவங்க அம்மா பக்கத்துல வருது பச்சை கலர் சாரி. அந்த பச்சை கலர் சாரி அதை விட சம்ஜியர்களா சம்ஜியர்களா முருகா. இவன் முருகனை சாமி கூட வந்தாளா இல்ல வேற எதுக்கு வந்தாளா? வாழ்க்கையில் ஒரு ரிவன் பட்டன் இருக்கும். ஏன்னா பழைய நினைவுகளை நினைத்து பார்த்து வாழ்கிற சந்தோஷம் மாதிரி உலகத்தில் வேற எந்த சந்தோஷமும் கிடையாது. அந்த பழைய நினைவு நட்பு மட்டும்தான். நல்லா நினைங்க, சந்தோஷமா இருங்க. ஒன்னு சொல்லவா, இப்போ பாலாஜினை வீடு கட்டிருக்காரு, இப்போ பாலாஜினை வீடு கட்டிருக்காரு, அந்த பாலாஜினு வீடு கட்டிருக்காரு, ஒரே ஒரு சந்தோஷம் சொல்லவா. அவர் வீடு கட்டினது அவங்க குழந்தைகளுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனால் அவருக்கு எது தெரியுமா சந்தோஷமா இருக்கும்? அவர் வாழ்ந்த பிறந்த வீடு தான் அவருக்கு சந்தோஷத்தை தரும் தெரியுமா? அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம். மற்றவர்களுக்காக சந்தோஷமாக இருக்கிற இந்த கலைஞர்களுக்கும் அத்தனை ஆயிரம் இன்னல்களும் இருக்குது. அந்த இன்னல்களை மறைத்து விட்டு உங்களுக்காக நகைச்சுவை சொல்லி சிரிக்க வைக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க ஆக்சுவலா. ஸோ ஜட்ஜஸ்டுக்கு அப்புறம் பாலாஜினை சொல்லுங்க. அதான் எப்போ வந்தாலும் பையன் வந்து தி பெஸ்ட்டு தான். அதாவது வந்து சில பழைய ஜோக்ஸ் சொன்னாலும் அதை வந்து வேறு மாதிரி மாற்றி சொல்லி அதுக்கு கைத்தட்டில் வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். உண்மையாகவே இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணார், நல்லா இருந்துச்சுடா பையனா, சூப்பர். ஸோ பழனியனோட ஸ்கோர்ஸ் பார்த்துலாமா? நடிக்கிறீங்க சாரும் ஒரு நாலஞ்சு சீன் பண்ணி. என்னதும் பாதியில் இறக்கி விட்டு விட்டாயே. நீ ஒரு முறை பார்த்தாய் என் நெஞ்சத்தில் முள் தைத்து விட்டது, முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், இன்னொரு முறை திரும்பி பார்.